அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி பாடவா என் பாடலை நான் பாலாஜி. வார வாரம் நிகழ்ச்சியில் பிரபலமான திரைப்பட பின்னணி பாடகர்கள் கலந்துக்கிறாங்க. அவங்க பாடின சூப்பர் ஹிட் சாங்ஸ் பாடிட்டுருக்காங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பிரபல பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம் இருக்காரு. பல சூப்பர் ஹிட் சாங்ஸ் பாடிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகள் அழகான பாடல் பாடிருக்காரு. நமக்காக எக்ஸ்க்ளூசிவ் அந்த பாட்டெலாம் பாட போகிறாரோட திரை இசை அனுபவங்களை பற்றி பல விஷயங்கள் பகிர்ந்துக்க போகிறாரு. இதோ நம்முடன் பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம். வணக்கம். வணக்கம் அஸ்லாம்ஜி. நமஸ்காரம். வந்து உங்களை வந்து எங்கள் பாடவாயின் பாடல் நிகழ்ச்சி சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் ஒரு சூப்பரான பாடகர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகளில் பாடியிருக்கீங்க. கோவா மொழி விட்டு நினைக்கிறேன் நிறைய மொழிகளை பாடியிருக்கீங்க. நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்கு, அதை பற்றிலாம் பேச போகிறோம். இன்னைக்கு ஒரு மணி நேரம் முழுக்க உங்களோட இசை மழையில் நினைய நாங்கள் ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் தமிழ் நிறைய பேச போறீங்க, ஏன்னா உங்ககிட்ட தமிழ் வார்த்தைகள் கம்மியாக தான் வரும், ஆனால் ரொம்ப அழகாக பேசுவீங்க. ஒரு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தமிழ் பேசணும், அதை நாங்கள் கேட்கணும், ரசிக்கணும். ஓப்பனிங் சாங் நம்ம இசைப்புயில் ஏ ரஹ்மானுக்காக அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் விஜய் அவர்களுக்காக நீங்க பண்ண பொன்மகள் வந்தால் அந்த பாட்டில் ஆரம்பிச்சலாம். முத்துக்கள் சிரிக்கும் ஆரம்பிச்சிருக்கீங்களா? முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும். பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள். பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினால் அன்பிலே. வாவ், செம அழகான பாடல். உங்களோட நிறைய ஹிட்ஸ் பத்தி பேச போறோம். நீங்க வந்து எப்படி ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க, ஹிட்ஸ் பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு டிவோஷன் சாங் ஒன்று கேட்கணும். நீங்கள் பாடின ஹிட்ஸ் தவிர வந்து நீங்கள் ரஹ்மான்ஸோட நிறைய கான்சர்ட்ஸில் வந்து கோஜா மேரி கோஜா பாடியிருக்கீங்க. ஜோதா அக்பர் படத்தில் வந்து பயங்கர டிவோஷனல் சாங். அந்த பாட்டை கேட்கும்போது எல்லோருக்கும் அப்படி மனசு ரொம்ப டச் பண்ணக்கூடிய பாடல். எங்களுக்காக கோஜா மேரி கோஜா எவ்வளோ தூரம் முடியுமோ பாடுங்க. எனக்காக ஒரு பல்லவி சரணம் இல்லை, எவ்வளோ தூரம் முடியுமோ பாடுங்களேன். ஓகே, நான் இது பண்ணுறேன். ख्वाजा जी ख्वाजा या गरीब नवाज, या गरीब नवाज, या गरीब யா முயினுத்தீன் யா ஹ்வாஜாஜி யா கரீப் நவாஸ் யா ஹ்வாஜாஜி யா மேரே ஹ்வாஜா யா மேரே ஹ்வாஜா ஹ்வாஜா மேரே ஹ்வாஜா தில் மே சமா ஜா ஷாஹோ கா ஷாது அலி கா துலாரா ख्वाजा मेरे ख्वाजा दिल में समा जा ख्वाजा मेरे ख्वाजा दिल में समा जा बेकसों की तकदीर तूने है सवारी तूने है सवारी बेकसों की तकदीर तूने है सवारी तूने है सवारी ख्वाजा मेरे ख्वाजा. செம அழகான பாடல் கேட்டுட்டே இருக்கலாம் உங்களை இருக்கு. இந்த பாட்டு பாடும்போது நீங்களே காலில் இருக்க செருப்பை கட்டி போட்டு பாடுறீங்க, அது எல்லாம் ஒரு ரெஸ்பெக்ட். கண்டிப்பாக டெஃபினெட்லி மாஸ்க் உள்ள டெம்பிள் உள்ள செருப்பில் வச்சு செருப்பு போடாமல் போட மாட்டாரா? ப்ரே பண்ணுற டைமில் செப்பல் எல்லாம் போட மாட்டேன். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரேயர். கண்டிப்பாக ஒரு அழகான ஒரு பாடல். இந்த பாட்டு பாடும்போது மக்கள் அப்படியே ஈஸியாக கனெக்ட் ஆகிடுவாங்கள்ல, பார்க்கும்போது அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸாக இருக்கும் அந்த பாட்டு பாடும். ஆமாம், பிகாஸ் அந்த கம்போசிங்கே ரமன் சார் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. இட் வாஸ் கம்போஸ்ட் ஒரு மாதிரி ஒரு ஐ திங்க் வித் டீப் ஹார்ட்டட் கம்போசிங் சொல்லுவாங்க அதுக்கு. கண்டிப்பாக வித் வித் விச் கம்ஸ் ஃப்ரம் ஹார்ட் அண்ட் சோல். அது வெரி ரேர் கம்போசிங். அந்த ஒரு ஹ்வாஜாஜி அப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. சூப்பர் கூஸ்பம்ப் வரும். கண்டிப்பாக உங்களோட ஃபிலிம் கரியரில் வந்து நீங்கள் வந்து
நம்ம இளையதளபதி விஜய்க்காக நிறைய அழகான பாடல்கள் பாடியிருக்கீங்க. ஆமாம், உங்களோட முதல் பாட்டை ஏன் பெண் என்று பிறந்தாய், ஒரு சூப்பரான பாட்டு லவ் டுடே படத்தில் இல்லை. ஏன் பெண் என்று பிறந்தாய் லவ் டுடே. ஆமாம், அந்த பாடங்களுக்காக பாடுங்க. அந்த நீங்கள் உங்கள் முதல் ரெக்கார்டிங் எப்படி நீங்கள் கனெக்ட் ஆனீங்க, எப்படி திரை இசைத்துறைக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு தமிழ் பாட் பாடினது நான் நாட்டாமை. நான் உறவுக்காரன் உறவு அந்த பாட்டு ஃபஸ்ட் பாட்டா? ஃபஸ்ட் மை தமிழ் சாங். சிற்பிக்காக பண்ணீங்களா? ஆமாம், சிற்பி. சூப்பர் சூப்பர், ஓகே ஓகே. ஹே ஹே நான் வரவுக்காரன் வரவுக்காரன் வரவுக்காரன், நீ கட்டிய சேலைக்கு கட்டும் தாலிக்கு உரிமைக்காரன். அந்த பாட்டு பாடுங்க, ரொம்ப அழகா இருக்கு. லிரிக்ஸ் அந்த மாதிரி தெரியாது. கலக்கட்டுமே ஆத்துக்குள்ளே தோப்புக்குள்ளே ஐயா கம்மக்குள்ளே நம்ம கோடி பறக்கட்டுமே. இது ஆர்பி சௌத்ரி சார், அது நாட்டாமே. He told Sirpi sir, on the time le, or ek ladki ko dekha to aisa laga jaise khilta gulab, jaise shayar ka khwab, jaise ujli kiran, jaise ban mein hiran. Inda part ketirkeengla? Ah, ketirkeenga. Ah, adha inda part madri or part pannu சொன்னாரு. அது காப்பி கிடையாது, இன்ஸ்பிரேஷன். கரெக்ட் கரெக்ட், அது தாக்கம். ஓகே, ஆமாம் ஆமாம், சூப்பர். அதன் பிறகு ஆனந்தம் ஆனந்தம் பாடும் பண்ணீங்களா இல்லை இது பண்ணீங்களா? பட் பூவே உனக்காக வந்ததா ஃபஸ்ட்டு? பூ உனக்காக ஃபஸ்ட் வந்தது. நான் ஆனந்தம் ஆனந்தம் ஃபஸ்ட் பண்ணேன். சூப்பர், அதுவும் செம்ம ஹிட் சாங்கில். ஆமாம் ஆமாம், விக்ரமன் டைரக்ஷன். ஆமாம், விக்ரமன் சார் டைரக்ஷனு. பட் அது இட் வாஸ் அ ஸோ நைஸ் கம்போசிஷன். எஸ்ஏ ராஜ்குமார் சார் எங்களுக்காக ஆனந்தம் ஆனந்தம் பாடு. ஆனந்தம் ஆனந்தம் பாடு ரொம்ப ஒரு மெலடியஸ் சாங். அண்ட் இட் இஸ் வெரி டச்சிங், வெரி ஹியூஜ் ஹிட், ஹியூஜ் ஹிட். ஆமாம், ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையினும் ஜலிலாடும், ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும், காற்றினில் சாரல் போல பாடுவேன், பூக்களில் தென்றல் போல தேடுவேன், நீ வரும் பாதையில் கண்களால் தவம் இருப்பேன். இந்த பாட்டு பயங்கர ஹிட். உங்களுக்கு எப்படி இருந்தது? பட்டி தொட்டி எங்கும் பஸ்ஸில் ஓடும், ஆட்டோவில் ஓடும், கடைகளில் ஓடும், பயங்கர ஹிட்டு. எப்படி இருந்துச்சு அந்த ஹிட் உங்களுக்கு? ஹிட்டு அந்த டைமில் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி குட். சாய் கடையில் ஈவன் நாட்டாமே சாங்ஸு ஆல் மை, நான் கொஞ்சம் தான் பாடியிருக்கேன். எல்லாமே ஹிட்ஸு, ஆல்மோஸ்ட் ஹிட், 85% ஹிட் தான். இல்லை இல்லை, கண்டிப்பாக. ஆமாம், இட் வாஸ் வெரி என்ன ஒரு மாதிரி. ஏய், என் பாட்டு கூட ரேடியோவில் வருது, என் பாட்டு கூட பஸ் ஸ்டாப்பு இங்கே சாய் கடையில் எல்லாம் வரும். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை பொண்ணு இருக்காங்களோ அந்த பாட்டு கண்டிப்பாக ஓடும், ஆனந்தம் ஆனந்தம் போடும்ல. ஓகே, உங்களை நீங்கள் போராட்டம்லாம் பாட வைப்பாங்க, அந்த பாட்டு எனக்காக பாடுங்க பாடுங்க அப்படிம்பாங்களா? இதனாலே நிறைய கான்சர்ட்ஸ் நீங்கள் வந்து சினிமாவில் பாடுறது மட்டும் உலக அளவில் பறந்து 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 கச்சேரிகள் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய கான்சர்ட்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அங்கே மறக்காமல் அந்த பாட்டை பாட வச்சுருவாங்களா? டெஃபினெட்லி. ஆமாம், இந்த பாட்டு பாடுங்க சார். அதை ஜாஸ்தி எனக்கு ஏன் பெண் பெண் என்று பிறந்தாய் லவ் டுடே, லவ் டுடே சிவா மியூசிக்கில், சிவா சிவா. ஓகே, அந்த பாட்டு எனக்கு இட் இஸ் ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த பாட்டு நான் பாடுற டைமில் விஜிபி மவுண்ட் ரோடில், இப்போ ஐ திங்க் இட்ஸ் நாட் தேர் விஜிபி. ஓகே, அந்த பில்டிங் இருக்கு நினைக்கிறேன், பில்டிங் இருக்கு, பட் அங்கே ஸ்டுடியோ இருந்தது, விஜிபி ஸ்டுடியோ. இப்போ இல்லை, இல்லை இப்போ ஸ்டுடியோ கிடையாது. அப்போது ஐ வெண்ட் ஜஸ்ட் 1 hour 1.5 hours தான் அது. வெளியில் அன்னு மல்லிக், அக்ஷயகுமார் எல்லாம் இருந்தார். அவர் அக்ஷயகுமார், அன்னு மல்லிக் எல்லாம் இருந்தார் ஹிந்தி படத்துக்காக. ஹிந்தி படத்துக்காக ஸ்டுடியோ காலி பண்ணி கொடுங்க சார், எம்டி பண்ணி கொடுங்க, உடனே ஜல்தி பாடுங்க சார். நான் நெக்ஸ்ட் டே சவுதிக்கு போனோம். ஓகே, பாடிட்டு போயிடணும் நான், அதுதான். அப்புறமா என்ன ஆயிடுச்சு, யூனோ த ஹவு, வேகமாக பாடுங்க, வேகமாக பாடி 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 பட்டு இதை பாடியிருக்கேன். பட் லாஸ்ட் பல்லவி இருக்கும், பின்ன அகைன் லாஸ்ட் பல்லவி இருக்கும்ல, அது லாஸ்ட் பள்ளி பாடுறதுக்கு டைமே கிடைக்கல, அது எடுத்துட்டு இங்கே போட்டுட்டார் சார். பாடிடுறேன் சார், அதுக்கு வேற எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு சொன்னேன் நான் அவருக்கு, சார்க்கு, சிவா சிவாக்கு.
அவர் சொன்னார் இவரெல்லாம் சொல்கிறாரு நாளைக்கு ஷூட்க்கு போனோம் பாட்டு அது அப்படிலாம் சொன்னார். ஓகே இட்ஸ் ஓகே நல்லா தான் வந்திருக்கு சார் ஓகே சொன்னார். ஐ டோன்ட் நோ அந்த டைமில் எனக்கு தெரியாது இவ்வளோ ஜல்தி பாடினது பாட்டு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிடும் சொல்லிட்டு பாடுங்க எனக்கு அந்த பாட்டு. நீ சூடும் ஒரு பூ தந்தாய் என் ஆஸ்தி எல்லாம் கொடுப்பேன், உன் வாயால் என் பேர் சொன்னார் உன் காலடியில் கிடப்பேன், தூக்கத்தை தொலைத்தேனே துடிக்குது நெஞ்சம், தலை போன சேவல் போல் தவிக்குது அங்கம், இரண்டில் ஒன்று சொல்லிவிடு இல்லை நீயே கொள்ளிடு, ஏன் பெண்ணென்று பிறந்தாய் ஏன் என் கண்ணில் வீழ்ந்தாய், ஏன் ஒரு பாதி சிரித்தாய் என் உயிர் பூவை எரித்தாய், முதல் நாள் பார்த்தாய் உறக்கம் கெடுத்தாய், முறையாய் என்றேன் கண்கள் பறித்தாய், என் வழி தீர ஒரு வழி என்ன, என் பனி பூவே மீண்டும் பார்த்தாள் என்ன. இப்போ ரொம்ப அழகான ஒரு பாடல், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். பிரேக்குக்கு முன்னாடி ஒரு நேர் விருப்பம், எனக்காக நீங்கள் உயிரே உயிரே துகிரே ரெண்டு லைன் சேர்த்து பாட முடியுமா? சேர்ந்தா ஓகே. துகிரே துகிரே தெரே பினாம கேசே ஜியூ, ஜானுரே ஜானுரே யூஹி தடுப்பானா தூ முஜ்கோ, சாஹத் ஹை அகர் தர்த்தி சே மிலா தே முஜ்கோ, யா ஃபிர் ஐஸா கர் கே ஜமீ சே மிலா தே முஜ்கோ, உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு, உறவே உறவே லலலா. சூப்பர், ரொம்ப அழகாக பண்ணுங்க. ஒரு சின்ன பிரேக் ரெண்டு பண்ணலாம். ஒரு சிறிய இடைவேளுக்கு பிறகு பாடவா என் பாடலை தொடரும் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம் நம்ம கூட இருக்காரு. பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு, ஸ்டே வித் அஸ். வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி பாடவா என் பாடலை நான் பாலாஜி, என் கூட திரைப்பட பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம் இருக்காரு. இன்னும் நிறைய பாடல் பாட வைக்க போகிறேன், அடுத்து என்ன பாட்டு பாட போகிறார் தொடர்ந்து அவர் கூட பேசலாம். சரி, பரபரப்பாக ரெக்கார்டிங் பாடிட்டு வந்துட்டீங்க. பாட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட்டு படம். விஜய் அவரோட ஃபிலிம் லைஃப்பில் வந்து லவ் டுடே திரைப்படம் ஒரு நல்ல ஒரு திரைப்படம், ரொம்பவே ஆர்பி சௌத்ரியோட ப்ரொடக்ஷன் ஒரு அருமையான ஒரு திரைப்படம். உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த பாட்டு ரீச்சுக்கு போகிறோம் எப்படி இருந்தது? உங்களுக்கு எவ்வளோ பேர் உங்களுக்கு வந்து பாராட்டுகள் சொன்னாங்க? நிறைய பேர் எங்கே போனால் அது இவர் என் பெண் என்று பாடின இந்த சிங்கர், என் பெண் என்று பாடின சிங்கர், அந்த ஒரு இதில் தான் நிறைய பேருக்கு என் பேர் தெரியாது. ஓகே, லாட் ஆஃப் கன்ஃபியூஷன். நீங்கள் நிறைய லாங்குவேஜில் பிஸியாக பாடிட்டு இருக்கும்போது தமிழை கொஞ்சம் இடையில விட்டுட்டீங்க இடையில? இல்லை இல்லை, ஆக்சுவலி என்ன, தமிழ் உள்ளே நான் ஆக்சுவலி லைஃப்பில் பைசா தேவை இருக்குது. ஓகே, ப்ரோக்ராம்ஸ்க்கு போனால் நிறையா இன்ஸ்டன்ட் பைசா கிடைச்சிடும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். நான் நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம் பிகாஸ் எனக்கு நிறையா இது இருந்தது, ரெஸ்பான்சிபிலிட்டி நீடட் ஃபேமிலி. இது ஓகே, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, பிரதர்ஸு சிஸ்டர்ஸுக்கு நமக்கு கல்யாணம், பிரதர்ஸ்து எஜுகேஷன்ஸு, வீட்டில் சாப்பாடு, எங்கேருந்து வரும் பைசா? பிஸியாக இருக்கணும். பிஸி இருந்தால் தான், விதியில் இருந்தால் டெஃபினெட்லி வாட் யூ வாண்ட் டு கெட் உங்களுக்கு கிடைச்சிடும். கரெக்ட். இல்லை இவ்வளோ பாட் பாடியிருக்கேன் அது விதியில் இருந்தது எந்த கண்டிப்பாக. பட் ஐ எம் வெரி பிஸி இன் கான்சர்ட்ஸ், அவ்வளோதான். கண்டிப்பாக. நிறைய ஊரில் நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கீங்க, நிறைய மொழிகளில் பாடிட்டுருக்கீங்க. ரஹ்மான் அவர்கள் காம்பினேஷனில் பாட்ஷாலா,
உள்பட மூன்று மஸ்திக்கு பாட்சாலா, ரங்கதே வசந்தி படத்துல பாடியிருப்பீங்க, ரங்கதே வசந்தி அப்னித் பாட்சாலா மஸ்திக்கு பாட்சாலா, அப்னித் பாட்சாலா மஸ்திக்கு பாட்சாலா, லூஸ் கண்ட்ரோல் அந்த பாட்டு. நானு நரேஷ் ஐயர் ரெண்டு பேரும் ஒரு டுவேட். நரேஷ் ஐயருக்கு நேஷனல் வாங்கி கொடுத்த பாட்டுல அது இல்ல இல்ல, அந்த படத்துல ஒரு இன்னொரு பாட்டு இருக்கு. குட், வெரி குட் சாங்ஸ் இன் ரங்கதே வசந்தி. வேற என்ன பாடல் பாடுங்க ரஹ்மான் சார்க்கு ஹிந்தில? ரஹ்மான் சார்க்கு ரங்கதே வசந்தி, மஸ்திக்கு பாட்சாலா, கல்பலி கல்பலி, அண்ட் தம் தர தம் தர மஸ்து மஸ்து தர தம் தர தம் தர மஸ்து மஸ்து தர தம் தர தம் தம் ஓ ஹம் தம் பின் தெர கியா ஜீனா. குரு 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 பாடுங்களேன். தெர பினா பேசுவாதி பேசுவாதி ரசியா ஓ சஜனா, ருக்கீர் ந ருக்கீர் காட்டே நா கட்டே கட்டே நா, தெர பினா பேசுவாதி பேசுவாதி ரத்தியா ஓ சஜுனா, தம் தர தம் தர மஸ்து மஸ்து தர தம் தர தம் தர மஸ்து மஸ்து தர தம் தர தம் தம் ஓ ஹம் தம் பின் தெர க்யா ஜீனா. செம்ம ஹிட் சாங்ல அந்த பாட்டு. நீங்க வந்து நீங்க பாடின பாடலாம் பாடுங்க, உங்களுக்கு பிடிச்ச பழைய பாடல் ஏதாவது தமிழ் பாடல் ஏதாவது பாட முடியுமா? ஏதாவது ஓல்ட் சாங் ஏதாவது தமிழ் பாட்டு? லிரிக்ஸ் வரலன்னா ஆல்சோ நோ ப்ராப்ளம் இல்லை, லிரிக்ஸ் வந்து தானா நான் போட்டுக்கலாம், தானா போட்டுக்கலாம்ல. ஓகே ஓகே. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு வெளுக்கேத்தியாச்சு பொன்மானையுன்ன தேடுது, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, கண்ணுக்கொரு வண்ண கிளி காதுக்கொரு கான கோயில் நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவழும் தங்கச்சிமிழே பொங்கி பெருகும் சங்கத்தமிழே, நித்தம் தரம் நித்தம் வரம் நக்ஷத் திரம் யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு, நீதான கண்ணே நான் வாங்க மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வாவா கண்ணு. சூப்பர், ரொம்ப அழகா பாடுங்க. நீங்க வந்து கர்நாடகம் கத்துக்கல ஹிந்துஸ்தானியும் கத்துக்கலன்னு தெரியும், ஆனா உங்க பாட்டு நீங்க பாடும்போது அழகா சங்கதிகள் விழுகுது, ரொம்ப அழகா பாடுறீங்க. எப்படி காட்ஸ் கிஃப்ட் கண்டிப்பா, டெஃபினட்டா சொல்லுங்க. உங்களோட மியூசிக் வந்து ஃபேமிலியில் யார் பாடுவாங்க, எப்படி உங்க மியூசிக் கனெக்ஷன்? மை மதர் சிங்ஸ் லைக் நாட் ப்ரொஃபஷனலி, வீட்டில் பாடுவாங்க, வீட்டிலே பாடுவார். மை பிரதர் மை சிஸ்டர்ஸ் ஆல் சிங். ஓ, அண்ட் மை மை டாட்டர்ஸ் சனா அண்ட் சானியா எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரும் பாடுவா. சூப்பர், ஆல் சிங்கர்ஸ் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஆல் மியூசிக்கல் அண்ட் மியூசிக் லவர்ஸ். ஓகே, யா. ஸோ உங்கள் ஃபேமிலியில் மியூசிக் இருக்கு, அண்ட் உங்க சர்க்கிளில் மியூசிக் இருக்கு, கண்டிப்பா சரௌண்டிங்ல டெஃபினட்டா. இசைப்பு இல்லையா ரஹ்மான், அவரோட காம்பினேஷன் வந்து எல்லா சிங்கரும் வந்து அவருக்காக ஒரு பாட்டு பாடணும்னு ஆசைப்படுவாங்க. நீங்க அவரோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ரஹ்மான் அவர்களை முதல்ல சந்திச்ச அனுபவம் எப்படி இருந்தது? உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் என்ன பாட்டு பாட சொல்லி கேட்டாரு? ஃபர்ஸ்ட் நான் ரஹ்மான் சார் கிட்ட பாடினது தில் நே ஜிஸே அப்னா கஹா. என்ன படத்துக்காக? தில் நே ஜிஸே அப்னா கஹா படத்துக்கு பேர். தில் நே ஜிஸே அப்னா கஹா, தட் வாஸ் ஐஸ்வர்யா ராய் அண்ட் சல்மான் கான். சூப்பர். அண்ட் ஐஸ்வர்யா ராய் சல்மான் கானுக்கு சம்திங் ஹேப்பன், ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த ஸ்டோரி சேஞ்ச், லிரிக்ஸ் சேஞ்ச் அண்ட் சாங் ஆல்சோ காட் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்ன பாட்டு பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அதுதான் இங்கே பாடி பாடி போனேன் நான் ஏஎம் ஸ்டுடியோவில், பஞ்சத்தன் பஞ்சத்தனில் பாடி போனேன். அது தில் நே ஜிஸே அப்னா கஹா, தில் நே ஜிஸே அப்னா கஹா, பேகபர் வோ ஹே வஹா, ஜானே அப் ஜமீ ஆஸ்மான். அப்புறமா கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் யூஎஸ்ல இருந்தேன், ரஹ்மான் சார் லண்டன்ல இருந்து இமெயில் பண்ணாரு, கேன் யூ கம் டு யூகே சொல்லிட்டு, லண்டன் ஓகே சொல்லிட்டு நான் அங்கேருந்து
வந்தீங்களா லண்டன்லேருந்து வந்தேன் வந்தீங்களா கேளுங்க எல்லாம் விதி தான். அப்புறமா நான் அங்கே கான்சுலேட் போனேன், எம்பசி, யூகே எம்பசி. ஆமாம், அங்கே போனேன். எதுக்கு போகிறேன், நான் சிங்கர் சார், பிளேபேக் சிங்கர் சார். இப்போ விசிட்டர் இதில் போக முடியாது, யூஆர் கோயிங் டு சிங் யா ரெக்கார்ட் த சாங். ஓ, யூ ஹாவ் டு ஹாவ் ஒர்க் பர்மிட் விசா. ஓ, அது அந்த இதில் தான் யூ கேன் கோ சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு. ஸோ அந்த பாட்டு ஒரு மாதிரி கையிலேருந்து போயிடுச்சு, மிஸ் ஆயிடுச்சு. பட் நிறையா சாங் கொடுத்தாரு சார். அப்புறமா ஸ்வதேஷ்லே, ஸ்வதேஷ் சொல்லிட்டு ஒரு தேசம் கேட்டேனா, உன்னை கேட்டேனா, என்னை காதல் செய் என்று கேட்டேனா, மாட்டேனா, தர மாட்டேனா, சாத்னா சர்கம் அவரோட பாடினது பாட்டு. அது வாலி சார் எழுதினார் இந்த பாட்டு லிரிக்ஸ். ஃபர்ஸ்ட் நீங்க பாட தமிழ் தான் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் பாடினது தேசம் தான். அதான் தமிழ்ல, தமிழ். ஆமாம். அப்புறமா ரங் தே பசந்தி, ஆஃப்டர் ரங் தே பசந்தி இது வரலாறு. நீங்க விஜய்க்காக பாடுனீங்க, அஜித் அவருக்காக பாடுனீங்க. அஜித் சார்க்கு இன்னொரு பாடி இருக்கேன், என்ன பாட்டு? இளமை இளமை இளமை. அண்ட் ஆல்சோ ஏய் சாலா, ஏய் மாவா, ஏகன்ல. அந்த பாட்டா. நான் நம்ப நரேஷ்யர் ரெண்டு பேர் வரலாறு திரைப்படத்தில் இடம்பெற்ற இளமை பாடலை எங்களுக்காக நீங்க பாடணும். ஓகே. ஓ இளமை இளமை இளமை, விடுகதை கண்களே விடை, ததம் தாம் 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 சிக்கி சிக்கி தாம் தாம் சிக்கி சிக்கி தாம் சிக்கி தாம் தாம், ததம் தாம் 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 சிக்கி சிக்கி தாம் தாம் சிக்கி சிக்கி தாம் சிக்கி தாம் தாம் சிக்கி தாம் 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 சிக்கி தாம் சிக்கி தாம் சிக்கி சிக்கி தாம் 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 சிக்கி தாம் தாம் சிக்கி தாம் சிக்கி தாம் சிக்கி சிக்கி தாம் சிக்கி தாம். தமிழ்நாட்டில் எத்தனை கிளிகள் எத்தனை கிளிகள் கூட்டுக்குள் வர வேண்டும், அத்தனை கிளிகள் அத்தனை கிளிகள் வீட்டுக்குள், இரவெல்லாம் சிறை விரித்து கவிதை பேசுங்கள், அதிகாலை விடியும் போது அனுப்பு வைங்க போங்கள், சம்திங் இஸ் தேர் லைக் தட். வெரி நைஸ். அதுல ரமான் சார் சொன்னார் ஒரு யூட்லிங் பண்ணது சொல்லிட்டு, நான் ஒரு சும்மா உட்கார்ந்து டூ அடியுள்ளிடி தூருடோ விருடிதி தீருடே உருடோ ஓருடே ஓருடே எருடோ ஓருடே ஓருடே உருடோ தூ டூடி டூ. ஓ, இன்சர்ட் பண்ணது பாண்டேன் நான். நல்லா இருந்தது சொன்னார் சார். அதில் யூட்லிங் வச்சுருக்காரு சார். சூப்பர், கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்குது. ஸோ ரமன் சார் எந்தளவுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு சங்கதிகள் போடுறதுக்கு, நீங்கள் உங்களோட இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கெலாம் பர்மிஷன் சொன்னாங்க? டெஃபினெட்லி கெடுத்துக்கூடாது, அது அந்த இதில் தான் இருக்கணும். ஃப்ரீடம் கொடுத்துருன்னா நான் என்ன ஒன்று பாட முடியாது. அந்த கார்டு அந்த இதில் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஷாஹோ கா ஷாதூ வலி கா துலாரா, காஜா மேரே காஜா, தில் மே சமாஜா. சும்மா இதான் சம்திங் அப்படி பண்ணா ஓகே சொல்வார். சும்மா அவர் தான் சொல்வார், நல்லா இருந்துதான் வச்சுக்கிறேன் இல்லாட்டி ஓகே சொல்வார். பட்டு அவர் ரமன் சார் அந்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆக விடமாட்டாரு. கிட்டத்தட்ட நான் நேராக அம்மன் அந்த மாதிரி இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக நான் நிறையா ஒரு சிரிச்சின்னே சிரிச்சின்னே அதை, ஏய் சூப்பராக இருக்கு, வெரி நைஸ், என்ன சாப்பிட்ட, மார்னிங், ஆ அப்படி எல்லாம் பேசிட்டு, ஆ நல்லா, இஸ் எ வெரி குட் ஜென்டில்மேன் அண்ட் வெரி இஸ் அ ஹம்பிள். கண்டிப்பாக. ஸோ உங்களோட மியூசிக் லைஃப்பில் ரமான் சாரோட பங்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு ட்ராவல், நிறைய அழகான பாடல்கள் கொடுத்துருக்காரு எங்களுக்காக. நீங்கள் வந்து ரஹ்மான் சாரோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு தமிழ் பாட்டு, ஒரு ஹிந்தி பாட்டு பாடணும், அவரோட எவர்கிரீன் ஒரு பாட்டு. ஏய் அஜ்னபி தூ பீ கபி
आवाज दे कहीं से, मैं यहाँ टुकड़ों में जी रहा हूँ, मैं यहाँ टुकड़ों में जी रहा हूँ, तू कहीं टुकड़ों में जी रही है, ऐ अजनबी तू भी कभी आवाज दे कहीं से। सुपर। सहाना सारल तू दो என் விண்வெளி தலைக்கும் மேல் பிறந்ததோ அடடா, நரநீரிதி நீரு ஓம், ஓர் ஆயிரம் ஆண்டுகள் சேமித்த காதல் இது, தராரரு நாடு சஹானா சரல் தூது. சார் என் லிரிக்ஸ் தெரியாது, பட் இல்லை டியூன் அழகாக நீங்கள் பாடினது சூப்பராக இருந்தது. அந்த தானானவே அழகாக கேட்கலாம் போல இருந்தது, சூப்பராக இருந்தது. அஸ்லாம்ஜி, நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உங்ககிட்ட நிறைய பாடல்கள் கேட்டிருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பாடவா என் பாடலை தொடரும் நம் நிகழ்ச்சியில். திரைப்பட பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம் இருக்கார், நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் பாடியிருக்காரு, நமக்கு எக்ஸ்க்ளூசிவாக பாடிட்டுருக்காரு, தொடர்ந்து அவர் கூட பேசலாம். வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி பாடவா என் பாடலை நாம் பாலாஜி. இந்த நிகழ்ச்சியில் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம் இருக்கார், பல சூப்பர் ஹிட் பாடல் பாடியிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு பல மொழிகளை பாடின அழகான பாடல்களை நமக்காக பிரத்யேகமாக பாடிட்டுருக்காரு. இன்னும் பல விஷயங்கள் காத்துட்ருக்கு, தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் சிங்கர் யார் சொல்லுவீங்க, ஒரு மேல் சிங்கர், ஃபீமேல் சிங்கர்? ஏன்னா நம்மளுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். இன்ஸ்பிரேஷனாக ஒரு பிடிச்ச மேல் சிங்கர், ஃபீமேல் சிங்கர்? மேல் சிங்கர் சொன்னால் ஹிந்தியில் முகமது ரஃபி. முகமது ரஃபி. முகமது ரஃபி. தமிழில் யார் சொல்லுங்கள்? ஃபீமேல் சிங்கர் லதா மங்கேஷ்கர் ஜி. ஓகே. சவுத்தில்? சவுத்தில் ஜானகி அம்மா. வா, என்னோட ஃபேவரட். ஆமாம், ஜானகி அம்மா. ஐ லவ் தஸ் அந்த டைனாமிக்ஸ் ஆஃப் ஜானகி அம்மா. சிங்கிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கற்றுக்கலாம். எப்படி த்ரோ, எவ்வளோ த்ரோ, எப்படி இப்போ பாருங்கள், இங்கே இப்போ இங்கேயே வச்சுட்டு எங்கேயே போயிடுவா. ஓ பாடும்போது பல விஷயங்கள் ரொம்ப ரசிகரமா இருக்கும். நிறைய பாடகர்களுக்கு பிடிச்ச பாடகர், அவங்க பாடும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம், முக அசைவே இருக்காது, அற்புதமான ஒரு பாவங்கள் வெளிவரும். அதுல இருந்து ஏதாவது அவங்க பாடுற ஸ்டைல பிடிச்ச விஷயம் என்ன? நான் ஆக்சுவலி ஜானகி அம்மா பாடுறது, நம்ம மனோ சாரோட பாடுறது ஒரு நாட்டாமே ஃபிலிமில் என் சாங் ஆயிடுச்சு. கொட்டை பார்க்கும் குழந்தை. அதான், கொட்டை பார்க்க குழந்த வத்தலை தராகு கணக்கி ஒரு தென்ன. மனோ சார் இப்படி பாடுறாரு, ஒரே மைக்கு அது அற்புதமான மெஹபூப்
आया है मेरा महबूब आया है, हवाओं राग निगाहों मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। நல்ல பாட்டு பட்டு லைக் ஜானகி அம்மா செகண்ட் முகமது ரஃபி சார் கூட வர முடியாது கண்டிப்பாக. லதாஜி பாடின பாட்டில் பிடிச்ச பாட்டு? லதாஜி பாடினத பாட்டு நிறைய பாட்டு இருக்கு. லதாஜி இது रहना बीत जाए शाम न आए, रहना बीत जाए शाम न आए, निंदिया न आए रहना बीत जाए शाम न आए, रहना बीत जाए। ரொம்ப அழகா பண்ணீங்க, அருமையான ஒரு பாடல். நீங்க தமிழ் தவிர தெலுங்கு, கன்னடம், மலையாளம்னு பல மொழிகளை பாடிக்கீங்க, அதர் லாங்குவேஜ் சாங்ஸ் பத்தி சொல்லுங்க. அதர் லாங்குவேஜ் மலையாளம் சாங்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். தமிழ் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் பட் மலையாளம் இஸ் மோர் டிஃபிகல்ட். ஓகே. கன்னடா இஸ் ஆல்சோ ஈஸி, தெலுங்கு இஸ் ஆல்சோ ஈஸி. கன்னடாவிலே ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஃபில்ம் பல்லக்கி நிறைய பாட்டு பாடியிருக்கேன். ஏதோ ஒரு சில ஒரு பாட்டு போட்டோம். ஓ பிரியா, ஓ பிரியா, ஆ சந்திரனந்தே நீ தூர நின்தே கண்பிட்டு ஹுடுக்காடிதாக, கண்முச்சிக்குந்தே ஞாத்யானியந்தே நின்னல்லி நீ நித்தியாக, ஓ பிரியா, ஓ பிரியா. ஸோ நான் அவங்க கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், அவங்க கூட சில நிகழ்ச்சிகளை வந்து இல்லை வெளிநாடுகளில் நானும் சேர்ந்து அவங்க கூட நான் தொகுத்து வழங்கியிருக்கேன். ஆமாம். உங்கள் பாஸ்போர்ட் வந்து புக்கு வந்து இவ்வளோ மாரி புக்கு இருக்கும் கண்டிப்பாக, உங்கள் பாஸ்போர்ட் வந்து நீங்கள் எடுத்து வரதுக்கு இவ்வளோ மாரி புக்காக இருக்கும். ஸோ உலக அளவில் பல நாடுகளில் பறந்து பறந்து கச்சேரி பண்ணிட்டுருக்கீங்க, நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு எமிரேட்ஸில் வந்து உங்களுக்கு குடியுரிமையே கொடுக்கணும், உங்களுக்கு வந்து ரெசிடென்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் எங்கள் ஊருக்கு அதிகமாக நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க. எந்தெந்த கண்ட்ரியில் ஷோ பண்ணியிருக்கீங்க? இது நிறையா நிறையா I think I covered full Emirates போயிருக்கீங்க தவிர? full Emirates போயிட்டு இருக்கேன், full Saudi Arabia போயிட்டு இருக்கேன், full Bahrain, Kuwait, Muscat, Australia, North America, South America, Europe, London, London, எல்லா மோஸ்ட்லி போயிட்டு இருக்கேன், ஆப்பிரிக்கா எல்லாம் போயிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ மேப்பில் நீங்கள் விட்டு வச்ச ஊர் எது? இந்த ஊருக்கு அடுத்து போகணும் டெஸ்டினேஷன் எது? சுவிட்சர்லாண்ட். அங்கேயும் ஷோ பண்ணல? என்ன பண்ணேன், சரி சீக்கிரம் சேர்ந்து நம்ம ஷோ பண்ணலாம். டெஃபினெட்லி கண்டிப்பாக. நீங்கள் வெளிநாடுகளில் ஷோ பண்ணும்போது அங்கே இருக்க தமிழ் மக்களும் சரி, ஹிந்தி மக்களும் சரி, என்ன மாதிரி பாட்டு ரொம்ப விரும்பி கேட்குறாங்க? ஆல் சூப்பர் ஹிட் சாங்ஸ், இப்போ ட்ரெண்டில் என்ன பாட்டு இருக்குது அந்த அந்த பாட்டு. இப்போ நிறைய புது, இப்போ நீங்கள் ரசித்த பாட்டு ட்ரெண்டில் இப்போ ரீசெண்டாக நீங்கள் ரசித்த ஒரு பாட்டு பாடுங்க எங்களுக்காக. ட்ரெண்டில் இருக்கிற பாட்டு, திஸ் பாட்டு தே ஆஸ்க் மேபி மோர் தென் 2-3 times கேட்பார் இந்த பாட்டு. ராஹத் ஃபத்தே அலி பாடியிருக்காரு. ராஹத் बेतहाशा तड़पने लगे, धड़कने बेतहाशा तड़पने लगे,
लगे तीर ऐसा लगा दर्द ऐसा जगा तीर ऐसा लगा दर्द ऐसा जगा चोट दिल पे वो खाई मजा गया हो मेरे रश के कमर तूने पहली नजर जब नजर से मिलाई मजा गया मेरे रश के कमर तूने पहली नजर जब नजर से मिलाई मजा गया. நீங்கள் இப்படி பாடினா எப்படி கச்சேரியில் வந்து கான்சர்ட்டில் ஒன் மோர் கேட்காம இருப்பாங்க? நான் கேட்குற ஒன் மோர் எங்களுக்காக இதே மாதிரி ஹை எனர்ஜியில் ஒரு பாட்டு பாடுங்க. ஏன்னா அப்படி புல் இருக்குது பாட்டு கேட்கும்போது. ஒரு ஹை எனர்ஜினா ஃபஸ்ட்டு ஹிந்தியில் ஹை எனர்ஜி பாடுறதுக்கு ஒரு சிங்கர் வந்தார், இந்த தட் இஸ் நரேந்திர சஞ்சல் சொல்லிட்டு. ஓகே, ஃபில்ம் பாபியில் ஒரு பாட்டு இருக்குது, அது கூட நான் நிறைய இதில் பாடுவேன். பேஷக் மந்திர் மஸ்ஜித் தோடே बोले शाये कहता पर प्यार भरा दिल कभी न तोड़ो इस दिल में दिल भर रहता आग ते इश्क बराबर दोनों पर पानी आग बुझाए आग ते इश्क बराबर दोनों पर पानी आग बुझाए आशिक के आंसू जब निकले और अगन बह जाए तेरे सामने बैठ के रोना रोना दिल का दुखड़ा नहीं तोलना तौबा मेरी ना ढोलना मैं नहीं बोलना मैं नहीं बोलना वे मैं नहीं बोलना वे मैं नहीं बोलना அழகாக இருந்தது கேட்குறதுக்கு. கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒன் மோரில் டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் டெஃபினட்டாக கேட்பாங்க. ரொம்ப அழகாக பாடுங்க. அது மாதிரி கேட்டால் பயம் இருக்கும், சரியாக பாடலையா அதுக்காக பர்ஃபெக்டாக பாடுறதுக்கு பாட சொல்கிறாங்க அப்படியா? அந்த மாதிரி இல்லை இல்லை, ரொம்ப அழகாக பாடுங்க. நீங்கள் சில்னூர் கதல் படத்தில் கூட மாரிச்சம் அப்படிங்கிற பாட்டு கூட பாடுங்க, ரஹ்மான் சார்க்காக. ஆமாம், அது நல்ல பாட்டு. யாரது இந்த பூர்வம் எது என்ன தீது தரரா தீரரே தரரா சொல்லிட்டு அந்த மாதிரியும். சூப்பர். நீங்கள் ஒர்க் பண்ண மற்ற கம்போசர்ஸ் பற்றி சொல்லுங்க. யுவன் சங்கர் ராஜா இருக்கா? என்ன பண்ண பண்ணி அவருக்காக? அரு ஏய் சாலா மாவா ஏகன்ல ஏகன்ல அந்த அவர் சம் சம் பட்டர்ஃப்ளை சொல்லிட்டு ஒரு பாட்டு இருந்தது, சம் பட்டர்ஃப்ளை சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டு நிறைய பாடியிருக்கேன் சார். இது கோடான கோடி தரநாராதி குஷியாகும் பாடி அதை இது போல் வருமாடி வையாரி சிங்காரி கொடியேத்தி அதரூட்ட கொஞ்சம் மாத்து. எவ்வளோ ஹிட்டான சாங் அது, செம்ம ஹிட் சாங்ல. ஆமாம் ஆமாம், ஹிட் சாங். ஆமாம், அந்த டான்ஸ் மூமெண்ட்டும் ஆமாம். மற்ற இசைப்பாளர் வேற யாருக்கெல்லாம் பாடினீங்க? தெலுங்கு மலையாளம் தமிழில் வேற யாருக்கும்? வித்யாசாகர் சாருக்கு பாடியிருக்கேன். என்ன படத்தில் பாடி? தெலுங்குல பாடியிருக்கேன். ஒரு லிரிக்ஸ் ஞாபகம் இருக்கா? ஜாரு பட்டு சாட்டுல நதாஜி நவனா கோயம்புத்தூர் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைச்சா? அந்த தெலுங்குல அந்த மாதிரி. சூப்பர். உங்களோட ஹியூஜ் லிஸ்ட் இருக்கு, நிறைய அழகான பாடல் பாடிருக்கீங்க. ஆதித்யன் சொல்லிட்டு ஒரு மியூசிக்கர் இருந்தார், அப்படி இப்போ இல்லை அவரு. ஓகே, அவருக்கு நிறைய பாட்டு அவருக்கு கூட பாடியிருக்கேன் நான். நீங்கள் படங்கள் ரீ ரெக்கார்டிங்லையும் அந்த இது பேக்ரவுண்ட் ஒர்க்னு கொடுத்துருக்கீங்களா? ரீ ரெக்கார்டிங்கில் பாடியிருக்கீங்களா?
இப்போ விஜயசாகர் ஒரு எஸ் ராஜ்குமார் லாலாலா பாடுவாங்க, அந்த மாதிரி ரமன் சாருக்கு பாடியிருக்கேன். என்ன படத்துல? சுதேஷ். என்ன பாட்டு? ஆஹிஸ்தா ஆஹிஸ்தா நிந்தியா துவா இன் தோனோ மே லலா லலா திரிர்தாரன் சமா பிஹ மஹகா சா நிந்தியாரே ஆஜாரே இன் தானா மஹகோ மே கோஜாரே. அதுல ஒரு ஹம்மிங் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஷவுட் பாடுங்களேன், நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுங்களேன், எங்களுக்கு ரீ ரெக்கார்டிங் நாங்கள் கேட்டிருக்கோம், பட் இப்போ நீங்கள் ஷாருக் கான் ஹீரோ பேத்தோர் சார் அது சும்மா வரும் ஒரு ஜஸ்ட்டு கார் இங்கேருந்து அங்கேயே போகிறது, அது பின்னாடி ஓடி வருவார் அவர் ஹீரோயின். அட்ராக்டிவ் சாங்ஸ் எல்லாம் பாடியிருக்கேன் அவருக்கு. என்ன பாட்டா? ஆடாத ஆட்டம் எல்லாம் நிறைய பாடியிருக்கேன் அவருக்கு. ஓகே சூப்பர். ரகன் அவர்களுக்கு நிறைய பாடியிருக்கீங்க. நீங்கள் வந்து நடிகர் விஜய்க்காக பாடியிருக்கீங்க, அஜித்காக பாடியிருக்கீங்க, ஆமீர் கான் படத்துலாம் பாடியிருக்கீங்க. என் ஷாருக் கானுக்கு பாடியிருக்கேன், ஷாருக் கான் பாடியிருக்கேன், ரித்திக் ரோஷன், அசீம் ஷான் ஷஹன்ஷாம் ஃபர்மாரவா ஹமேஷா ஹமேஷா சலாமத் ரஹே தேரா ஹோ க்யா பயா தூ ஜானே ஹிந்துஸ்தான் ஹிந்துஸ்தான் தேரி ஜா தூ ஜானே ஹிந்துஸ்தான் மர்ஹபா ஓ மர்ஹபா சூப்பர். இது ஜோதா அக்பர் படத்துல. ஜோதா அக்பர் சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து அஜித்காக பாடிருக்கீங்க, விஜய்க்காக பாடிருக்கீங்க, ஹிருத்திக் ரோஷன், அமீர் கான், ஷாருக் கான் பெரிய ஆக்டர்ஸ்லாம் பாடிருக்கீங்க. எந்த ஹீரோ வந்து படத்துல உங்க குரலுக்கு நடிக்கும்போது நம்ம அவர் பாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்க? முத்துக்கள் சிறுக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதை அந்த பாட்டு பொன்மகள் வந்தாள், பொன்மகள் வந்தாள் அது மேட்சிங் இருந்தது. ஈவன் ரஹ்மான் சார் சிஸ்டர் இஷ்ரத் மேடம் அவரு கேட்டாரு, நான் நினைச்சேன் அது விஜய் பாடியிருக்காரு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க பாடியிருக்கீங்க அப்படி. சூப்பர், அழகான பாடல். கண்டிப்பா எத்தனை ஹீரோக்களுக்கு நீங்க பண்ணணும், எல்லாரும் அவங்க பாடுற மாதிரி இருக்கு, நிறைய சூப்பர். அண்ட் இது கூட அது கேட்டேனா உன்னை கேட்டேனா தேசம், தேசம் ஷாருக் கான் அவருக்கு, அவர் பாடுற மாதிரி இருந்து மேட்ச் ஆயிடுச்சு. அது அவர் பாடின மாதிரி இல்லை, அந்த பாடி லாங்குவேஜ்க்கு அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்டார்டம் மேட்ச் ஆகுது. நீங்க நிறைய சூப்பர் ஹிட்ஸ் பாடியிருக்கீங்க, இசையமைப்பாளராக மாறணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அவங்களுக்கு? நாட் இசை, ஐ ரியலி கான்சென்ட்ரேட் இன் சிங்கிங், பட் ஐ கம்போஸ் மியூசிக் அண்ட் ஆல். ஒரு சின்ன ஒரு சலாம் கலாம்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்தது, அது சில்ட்ரன் மூவி, அதுக்கு மியூசிக் கொடுத்துருக்கேன். ஓ, மியூசிக் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு ரெண்டு மூணு படம் வரப்போகிறது இப்போ. சரி, உங்களோட ரெக்கார்டிங் உங்களோட கம்போசிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனியம் வச்சு கம்போஸ் பண்ணுவாங்க, அப்புறம் கீபோர்டில் கம்போஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து தத்தக்காரம் போட்டு கம்போஸ் பண்ணுவாங்க, சில பேர் டியூனர் வந்தோடனே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன மாதிரி ரெக்கார்ட் எப்படி கம்போஸ் உங்கள் ஸ்டைல் எப்படி? எனக்கு ஒரு கீபோர்டிஸ்ட் இருக்கார், அவர்கிட்ட நான் சொல்லுவேன், அப்புறம் கார்ட் போடுங்க சார், ஒரு ரிதம் போடுவேன், ஜிங் 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 அந்த பாருங்க. இப்போ இப்போ நான் ஒரு கம்போசிங் பண்ணியிருக்கேன், ஓ லாலும் பத்து ரக்கியோ பலா ஜுலே லாலன் சிந்துடிதா
கேட்டிருக்குங்களா பாட்டு? இதுக்கே சேம் லிரிக்ஸ் போட்டு வேற டியூன் போட்டிருக்கேன். லால் முரி பத்து ரக்கிய பலா ஜுல லால் சிந்துடிதா சேவனுதா சகி ஷாபாஸ் கலந்தர் தமாதம் மஸ்து கலந்தர் அலி தம் தம் தேயந்தர் சகி ஷாபாஸ் கலந்தர். இந்த மாதிரி சூப்பர். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் இருக்கு, நீங்க பாடின ஹிட்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்க போறேன். சின்ன பிரேக் அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல்றோம். முகமது அஸ்லாம் அவர்கள் இன்னும் பல பாடல்கள் பாட போறாரு. பாடவாயின் பாடல் நிகழ்ச்சியில தொடர்ந்து பாருங்க. வெல்கம் பேக். இந்த நிகழ்ச்சி பாடவா என் பாடலை நாம் பாலாஜி என் கூட திரைப்பட பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம் இருக்கார். நிறைய பாடல்கள் பாடப்படுறது, தொடர்ந்து அவர் கூட பேசலாம். நீங்கள் வந்து ஒரு கம்போசரும் ஆகிட்டீங்க. எங்களுக்காக வந்து ஒரு சிச்சுவேஷன் நாங்கள் தரோம். ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரிஞ்சு போன ஹீரோ ஹீரோயின் சேர்றாங்க. அவங்க சந்திக்கும்போது அந்த ரீரெக்கார்டிங்கில் வந்து ஒரு ஆல் ஆஃப் மாதிரி எங்களுக்கு வரணும். இப்போ நீங்கள் வந்து பேத்தாஸ்காக பாடின மாதிரி ஒரு சந்தோஷத்தை அப்படியே அள்ளி கொடுக்குற மாதிரி ஒரு ஆல் ஆஃப் பண்ணி பாடுங்களேன். சந்தோஷமாக தான் இருக்கணும். பிரிந்தவர்கள் சேர்றாங்க, ஐ மீன் ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் பிரிஞ்சவங்க சேர்றாங்க, ஒரு அந்த ஃபீல். ஓகே. அப்புறமா கள்ள தண்ணி வரும் என்ன ஆனந்த கண்ணீர் அகைன் கட்டி பிடிச்சிக்கலாம அந்த மாதிரி. ஸோ சூப்பர். நான் வந்து உங்ககிட்ட சேருவாங்கன்னு நீங்கள் அடுத்தடுத்த லெவல் எடுத்துகிட்டு போயிட்டீங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதான் ஒரு கிரியேட்டிவ் கம்போசர் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் நிறைய சூப்பர் ஹிட்ஸ் பாடினீங்க. நான் ஏதாவது பாடல்கள் விட்டுருந்தா அந்த பாட்டை பற்றி சொல்லுங்களேன். ஒரு ஐ நரேஷயர் மீ அண்ட் பெனிடேல் பண்ணுற ஒரு பாட்டு பப்பு கேன் டான்ஸ் சாலா அந்த பாட்டு சூப்பர் ஹிட் பாட்டு. ரமன் சார் ஜெனிலியா அண்ட் இர்ஃபான் கான் இருக்கும் அது எனக்கு ஆக்டிங்ல நிறைய பேர் கூப்பிட்டுருக்காரு. ஓ நடிக்கிறது உங்களுக்கு கூப்பிட்டாங்க? சரி ஓகே. ஃபஸ்ட்டு ஆர்பி சௌத்ரி எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் பாடும்போது இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, பயங்கர எமோஷன் கொடுக்குறீங்க, அப்படி ஃபீல் அப்படி எடுத்துகிட்டு வந்துறீங்க. இல்லை ஃபஸ்ட்டு நான் போனேன் ஆர்பி சௌத்ரி ஆஃபீஸ்க்கு, பாடிட்டேன் அது நான் வருவக்காரன் அடுத்த படம் பூவை இவனுக்காக. அவர் சிட்டிங் டைமில் அவர் தன்னார இவனுக்கே ஒரு மீசை போட்டுட்டு ஒரு ரொமான்டிக் படம் இந்த பூவை உனக்காக போட்டுக்கலாமே, நீ போயிட்டு கொஞ்சம் ஆடிஷன் கொடு விக்ரமன் அவர் சார்கிட்ட, மீசை போட்டுட்டு இதெல்லாம் ஒரு இது பண்ணுங்க. என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் எழுப்பாரு ஸ்கிரீன் டெஸ்ட் சார் நான் சவுதி போகணும் அதெல்லாம் ஆகாது சார் அது சொன்னேன். ஓகே. நிறைய அந்த மாதிரி பீப்புள் கேட்டிருக்கா. அண்ட் இப்போ இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணிருக்கேன். என்ன பார்க்கல ஆடி போனா அவனி ஆடி போனா அவனி இன்ஸ்பெக்டர் கம் டைரக்டரா இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா. இவர் கிரைம் ஸ்டோரி அது நல்லா இருக்கு. பிக் ரோல், நல்லா சூப்பர். சிங்கர் டு மியூசிக் டைரக்டர் தென் ஆக்டர். வாழ்த்துக்கள், நிறைய கலக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு பாட்டை எனக்காக நீங்க மெட்லியா பாடணும். தமிழ் ஹிந்தி மிக்ஸ் பண்ணி. ஹிந்தி தமிழ் ஹிந்தி. میں شاعر تو نہیں مگر اے حسین جب سے دیکھا میں نے تجھ کو مجھ کو شاعری آ گئی میں شاعر تو
तो नहीं अगेन इंद எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எஸ்பி சார் பாடியிருக்காரு. கீழடி கண்மணி பாடகன் சங்கதி, நீ இதை கேட்பதால் நெஞ்சிலோரு நிம்மதி. நாம் எழுதும் அது அண்ட் திஸ் ஐ லைக் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் தாரா தாரே தாரம் வரும் வாய் பேசிடும் உள்ளாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் அந்த பாட்டு என்ன मेरे सपनों की रानी कब आएगी तू आई रुत मस्तानी कब आएगी तू बीती जाए जिंदगानी कब आएगी तू चलिया तू चलिया तेरे हाथी मेरे साथ या आराधना आराधना ओके आराधना राजेश खन्ना मूवी एंड आई लाइक ए सुधास जीस वॉइस एंड आवर रिचनेस ऑफ टोन इरकले ஏது வந்த வாசம் எல்லாம் வெளிவேசம் காசு பணம் வந்தா நேசம் சில மாசம் அந்த சூப்பரா அவரது சம்திங் மை பாடி ஒரு மாதிரி ஆயிடும் அவர் வாய்ஸ் கேட்ட உடனே சூப்பர் ஒரு வெரி சோல்ஃபுல் வாய்ஸ் கண்டிப்பா ஸோ நீங்க ரஹ்மான் சாரை சந்திக்கும் பொழுது உங்களை என்ன பாட்டு பாட வச்சு கேட்பாரு ஜென்ரலா ஜென்ரலாக இப்போது எப்போ சம்டைம் மீட் பண்ண அவர் சாருக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் ரஃபி சார்து ஆல்வேஸ் சொல்வார் இது இந்த பாட்டு சிங் தட் சாங் லைக் தட் மேரா மன் தேரா பியாசா மேரா மன் தேரா பூரி கப் ஹோகி ஆஷா மேரா மன் தேரா ஜிந்தகி ஹை மேரி ஏக் தாவோ தூ ஹை ஹார் ஜீத் மேரி ஐசே வைசே ஜைசே பி தூ கேல் ஹம்சே ஜைசே மர்ஜி தேரி கித்னி ஹை போலி ஆஷா மேரா மன் தேரா சூப்பர் நம்ம நிகழ்ச்சியோட கிளைமேக்ஸ் வந்துட்டோம் உங்களுக்கு மறுபடியும் துண்டு சீட்டு வருது கச்சேரியில் உங்களுக்கு சீட்டு வரும்ல ஆமாம் ஆமாம் இப்போ மறுபடியும் ராகத் பத்தேலிக்காரனோட பாட்டு நீங்கள் முன்னாடி பாடின பாட்டங்களுக்கு ரிப்பீட் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு வருது எங்களுக்காக நீங்கள் பாடணும் பாடணும் கண்டிப்பாக ஓகே ऐसे लहरा के तू रूबरू आ गई ऐसे लहरा के तू रूबरू आ गई धड़कने बेतहाशा तड़पने लगे धड़कने बेतहाशा तड़पने लगे तीर ऐसा लगा दर्द ऐसा जगा तीर ऐसा लगा दर्द ऐसा जगा चोट दिल पे वो खाई मजा गया मेरे रश के कमर तूने पहली नजर जब नजर से मिलाई मजा गया थैंक यू सो मच असलम जी नंद्री थैंक यू सो मच बालाजी थैंक यू सो मच ரொம்ப அழகாக பாட்டு பாடினீங்க சூப்பராக பாடினீங்க நீங்கள் பாடின நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் இருக்குது உங்களோட கான்சர்ட்ஸ்லாம் நேரில் உட்காந்து பார்த்துருக்கேன் பல வெளிநாடுகளில் பார்த்துருக்கேன் ரொம்ப அற்புதமாக பாடக்கூடிய பாடகர் நிறைய ஹிட்ஸ் பாடி ஏன்னா நீங்கள் நிறைய கான்சர்ட்டில் பிஸியாக இருக்கிறனால நம்பர் ஆஃப் சாங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது பட் உங்கள்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம் நீங்கள் வந்து கம்போசர் ஆகிட்டு நிறைய பாடல் பாடுங்க மறுபடியும் ரஹ்மான் சார் காம்பினேஷனில் அஸ்லாம்ஜி அண்ட் ரஹ்மான் சார் காம்பினேஷன் எதிர்பார்க்குறோம் நிறைய பாடல் பாடுங்க தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கலக்கணும் ஸோ இந்த ஒரு மணி நேரம் எங்களோட பாடவாயின் பாடலையில் உங்களோட மியூசிக் லைஃப் பற்றியும் உங்களோட சிங்கிங் கரியர் பற்றியும் பல விஷயங்களை ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக ஷேர் பண்ணிங்க ரொம்பவே சந்தோஷம் உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இவ்வளவு நேரம் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் முகமது அஸ்லாம் பல விஷயங்கள் பேசினார் ரொம்ப அழகாக பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறாரு நிறைய சூப்பர் ஹிட் பாடல்கள் பாடினார் கண்டிப்பாக வச்சு பார்த்துருப்பீங்க நம்புகிறோம் மீண்டும் இதே மாதிரி அடுத்த ஒரு பாடவா என் பாடல் நிகழ்ச்சியில் வேறு ஒரு பிரபல பாடகரோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கத்துடன் பாலாஜி